மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் மகன் தீபன். இவர் ரயிலடி பகுதியில் செல்போன் சர்வீஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார். குத்தாலம் தாலுகா மூவலூர் மகாதானபுரம் கூட்டுறவு நகர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரின் மகள் ஹரிணி. இவர் தனியார் கல்லூரியில் 2 ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் ஹரிணி தீபன் கடைக்கு செல்போன் ரீசார்ஜ் செய்ய செல்லும்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் பழக்கம் காதலாக மாறியது. கடந்த 2.5 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண் வீட்டார் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் கடந்த 24ஆம் தேதி இருவரும் பெற்றோருக்கு தெரியாமல் கடலூர் மாவட்டம் சென்று அங்கே பதிவு திருமணம் செய்து கொண்டனர். மகளை காணவில்லை என ஹரிணி பெற்றோர் விசாரித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவருடன் ஹரிணி சென்றதால் ஆத்திரமடைந்த பெற்றோர் குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். குத்தாலம் போலீசார் தீபன் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனை அறிந்த தீபன் ஹரிணி ஜோடியினர் நண்பர்கள் மற்றும் வழக்கறிஞர் உதவியுடன் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்தனர். எஸ்பி நிஷா விடுமுறையில் இருப்பதால் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் சதீஷ் விசாரணை மேற்கொண்டார். படிப்பு சான்றிதழ்களை அளித்ததுடன் திருமணப்பதிவு சான்றிதழையும் அளித்தனர். அனைத்தையும் சரிபார்த்த போலீசார் தங்கள் சுய விருப்பத்தின் பேரில் திருமணம் செய்து கொண்டது தெரியவந்தது. ஹரிணி தன் காதல் கணவருடன் செல்ல விரும்பியதால் போலீஸ் பாதுகாப்புடன் அவர்களை தீபனுடன் அனுப்பி வைத்தனர். வெளிச்சம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் முரளி.